நலந்தானா. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இந்த வாரமும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மனிதனுக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்கள், அதிலிருந்து எவ்வாறு விடுபடலாம், நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எப்படியான விடயங்களை பின்பற்றலாம், இவை தொடர்பாக ஒவ்வொரு வைத்தியரும் இணைந்து கொண்டு உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவது இந்த நிகழ்வின் ஊடாக வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் பெண்கள் தொடர்பான ஒரு விடயமாக இருக்கிறது. அதிலும் பெண்கள் அப்படின்னு சொன்னால் மிக மிக முக்கியமான காலப்பகுதி இந்த கர்ப்ப காலம். இந்த கர்ப்ப காலத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய உணவு வகைகள் இப்படி கதைத்து கொண்டே போகலாம். இருந்தாலும் இன்று நாங்கள் பார்க்க போகின்ற சில விடயங்கள் என்னென்று சொல்லி பார்த்தால், கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள், அதிலிருந்து எப்படி விடுபடுவது, இவை தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்வில் நாங்கள் உங்களுக்காக பல்வேறுபட்ட தகவல்களை வழங்கப் போகின்றோம். இன்று எங்களோடு இணைந்து கொள்கிறார் தெல்லிப்பள்ளி மகப்பேற்று பெண் நோயியல் வைத்திய நிபுணர் டாக்டர் கஜேந்திரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆரம்பத்தில் கூறியது போல இந்த பெண்ணுக்கு கர்ப்ப காலம் என்பது ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உருவாக்குகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் ஏற்படுகின்ற நோய்கள், அதுக்கான அறிகுறிகள் என்ன, அவை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படலாம். ஆனாலும் அவற்றில் முக்கியமான இரண்டு நோய்களை பற்றி இன்று நான் கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதில் முதலாவதாக கர்ப்பகால உயர் குருதி அமுக்கம், அத்துடன் சேர்ந்த ப்ரீ எக்லன்சியா எனப்படும் நோய் நிலைமை சம்பந்தமாக நான் இன்று உங்களுடன் கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற உயர் குருதி அமுக்கமானது பொதுவாக கர்ப்பத்தின் 20 வாரங்களிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அத்துடன் உயர் குருதி அமுக்கத்துடன் ஒரு பெண்ணுடைய சிறுநீரில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு புரதம் வெளியேறுகின்ற பொழுது அதனை நாங்கள் ப்ரீ எக்லன்சியா என்று சொல்லுவோம். சில சந்தர்ப்பங்களில் சிறுநீருடன் புரதம் வெளியேறாமலே ப்ரீ எக்லன்சியா எனப்படும் நோய் நிலைமை ஏற்படக்கூடும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அது ஏனைய அங்கங்களை, உதாரணத்துக்கு கல்லீரல், சிறுநீரகங்கள், குருதி உறைதல் போன்ற பாதிப்புகளுடன் தொடர்புபட்டதாக இருக்கக்கூடும். இது ஏன் அல்லது எவ்வாறு ஏற்படுகின்றது என்றால், உண்மையிலேயே இதற்கான காரணம் சரியாக இன்னும் கண்டறியப்படவில்லை. இருந்த பொழுதிலும் கரு உருவாகி அது வளர்ந்து கரு குழந்தையாகி குழந்தை வரும் வரை தாயிலிருந்து சேய்க்கு போஷணை பதார்த்தங்களையும் ஆக்சிஜனையும் கடத்துவது நஞ்சுக்கொடி, அதை மருத்துவத்தில் பிளசென்டா என்று சொல்லுவார்கள். அந்த நஞ்சுக்கொடி விருத்தியுடன் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளால் தான் இந்த கர்ப்பகால உயர் குருதி அமுக்கமும் ப்ரீஎக்லாம்சியா எனப்படும் அந்த நிலைமையும் உருவாகின்றது. நஞ்சுக்கொடி விருத்தி அடையும் போது அதன் நாளங்கள் சரியாக விருத்தி அடையாத போது அதன் குருதி சுற்றோட்டத்தில் பாதிப்பு ஏற்படுகின்றது. அதனால் குழந்தைக்கு போக வேண்டிய போஷணை பதார்த்தங்களும் ஆக்சிஜனும் சரியான அளவில் போக முடியாது ஏற்படுகின்றது. அதே நேரம் தாயினுடைய குருதி அமுக்கமானது அதிகரித்து கொண்டு செல்லுகின்றது. சாதாரணமாக கர்ப்பகாலத்தில் ஏற்படுகின்ற உடற்தொழிலியல் மாற்றங்கள் அல்லது சில அறிகுறிகள் இந்நோயினுடைய அறிகுறிகளை ஒத்ததாக இருப்பதனால் இதை சில சந்தர்ப்பங்களில் இலகுவாக கண்டுபிடிப்பது கர்ப்பவதிகளுக்கு மிகவும் சிரமமாக இருக்கின்றது. அப்பொழுது எனினும் ஒரு பெண் கர்ப்பம் தரித்த உடனேயே அவர்கள் வைத்தியசாலைக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய குருதி அமுக்கம் பரிசோதிக்கப்படுகின்றது. அத்துடன் அவர்களுடைய சிறுநீரில் புரதம் இருக்கிறதா என்ற பரிசோதனையும் செய்யப்படுகிறது. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் வைத்தியரை சந்திக்கும் பொழுதோ அல்லது வைத்தியசாலைக்கு செல்லும் பொழுதோ இவை இரண்டும் கட்டாயமாக பரிசோதிக்கப்படுகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் உயர் குருதி அமுக்கம் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அவர்கள் மேலதிக சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள், மேலதிக பரிசோதனைகள் செய்யப்படுகின்றது. நீங்கள் எவ்வாறான அறிகுறிகள் இதன் விளைவாக ஏற்படுகின்றது என்றால், அறிகுறிகள் வந்து எவ்வளவு அவர்களுடைய உயர் குருதி அமுக்கத்தின் நிலைமை, அவர்களுடைய கர்ப்பகாலத்தின் அளவு என்பவற்றை பொறுத்து ஆளுக்கு ஆள் மாறுபடும். என்றாலும் பொதுவாக
கடுமையான தலைவலி. சாதாரணமாக உள்ள தலைவலி பாராசிட்டமோல் போன்ற மாத்திரைகளை எடுத்து கொள்ளும் போது அவை குறைவடைந்துவிடும். ஆனால் உயர் குருதிய முக்கம் அல்லது இந்த ப்ரீஎக்லன்சியா என்று சொல்லப்படுகின்ற நோயினால் வார தலைவலியானது மிகவும் தீவிரமாக இருக்கும். அத்துடன் அவர்களுடைய கண் பார்வையில் மங்கலான தன்மை ஏற்படலாம், கண் பார்வை தெளிவின்மை ஏற்படலாம், அத்துடன் நெஞ்செறிவு போன்ற அறிகுறிகள், வலது விலா எலும்புக்கு கீழே கடுமையான நோ அல்லது வலி ஏற்படுதல், அவர்கள் கழிக்கும் சிறுநீரின் அளவு குறைவடைந்து செல்லல், மற்றும் திடீரென கைகால் முகம் போன்றவற்றில் ஏற்படும் வீக்கம் போன்ற அறிகுறிகளால் இவற்றை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவ்வாறு அறிகுறிகள் ஏற்படும் பொழுது உடனடியாக வைத்தியரை சந்தித்து மேலதிக பரிசோதனைகளை மேற்கொள்ளுதல் அத்தியாவசியமாகும். இது எவ்வாறான பாதிப்புகளை குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து ஏற்படுத்துகிறது? உண்மையிலே இது குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது, அதே நேரம் கர்ப்பவதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. கர்ப்பவதியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய குருதிய முக்கம் அதாவது ப்ரெஷரானது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலதிகமாக செல்லும் பொழுது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. ஒன்று, அவர்களுடைய மூளையில் இரத்த கசிவு ஏற்படலாம், அவர்களுடைய இதயத்துக்கு பாதிப்பு வரலாம், மற்றும் அவர்களுடைய நுரையீரல்களில் தண்ணி தேங்குவதால் அவர்கள் மூச்செடுக்கிற பிரச்சனை வரலாம், அவர்களுடைய கல்லீரலை பாதிப்பதால் அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் வரும், சிறுநீரகங்களை பாதித்து அவற்றை செயலிழக்க செய்யலாம். எல்லாவற்றுக்கும் மேலதிகமாக சில நேரங்களில் அவர்களுக்கு வலிப்பு வரலாம். இவை சரியாக கையாளப்படாத விடத்து தாயின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். குழந்தையை எடுத்துக்கொண்டால் நான் முதலே உங்களுக்கு சொல்லியது போல குழந்தைக்கு தாயிலிருந்து போகின்ற போஷணையின் அளவு ஆக்சிஜன் அளவு குறைவடைந்து செல்கின்றது. அதாவது குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான அளவு போஷணை பதார்த்தங்கள் தாயிலிருந்து செல்லாதபடியால் குழந்தையின் வளர்ச்சியில் பாதிப்பு ஏற்படுகின்றது. அத்துடன் குழந்தையை சுற்றி இருக்கின்ற பன்னீர் குடம் என்று சொல்லப்படுகின்ற அதனுள் இருக்கிற நீரின் அளவும் குறைவடைந்து செல்லுகின்றது. இதனால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் குழந்தை முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே பிரசவத்தை நிகழ்த்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அது தாயினுடைய நோய் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வராத சந்தர்ப்பத்திலும் சில சந்தர்ப்பங்களில் குழந்தையின் வளர்ச்சி தொடர்ந்து கர்ப்பப்பையினுள் இருந்தால் அது குழந்தைக்கு ஆபத்தாக முடியும் என்ற சந்தர்ப்பத்திலும் நாங்கள் குழந்தையை பிரசவம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. அது தவறும் பட்சத்தில் குழந்தை கர்ப்பப்பையினுள் இறந்து போவதற்கான நிலைமையும் இந்த நோயில் காணப்படுகின்றது. எவ்வாறான காரணங்களால் தாய்க்கு இந்த நோய் ஏற்படுகிறது? உண்மையிலே கர்ப்பம் தரிக்கின்ற எந்த ஒரு பெண்மணிக்கும் இந்த நோய் நிலைமை ஏற்படுகின்ற தன்மை காணப்படுகிறது. பொதுவாக 100 கர்ப்பவதிகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அதில் கிட்டத்தட்ட 5 பேருக்கு இந்த நோய் நிலைமை ஏற்படலாம். என்றாலும் சில கர்ப்பவதிகளுக்கு இந்த நிலைமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. அதை நாங்கள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஆபத்து நிலைமைகள். எப்படியானவர்கள் என்றால் அவர்களுக்கு முதலே உயர் குருதிய முக்கம் காணப்படும் இடத்து, அவர்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால், அடுத்தது அவர்களுக்கு வேறு ஏதாவது சிறுநீரகங்கள் சம்பந்தமான நோய்கள் இருந்தால், சில ஓட்டோ இம்யூன் டிசீசஸ் என்று சொல்லப்படுகின்ற வருத்தங்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த உயர் குருதிய முக்கமும் அதனுடன் சேர்ந்த ப்ரீஎக்லம்சியா என்ற பிரச்சனையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மேலும் அவர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கருவை சுமக்கும் பொழுதும் செயற்கை முறை கருக்கட்டல் மூலம் கருத்தரிக்கின்ற பொழுதும் இதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. இதை தவிர சில மிதமான ஆபத்து காரணிகள், அதாவது மோடரேட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், அது வந்து இப்போ ஒரு 40 வயதை தாண்டி ஒரு பெண் கருத்தரிக்கின்ற பொழுது அவர்களுடைய உடற்திணிவு சுட்டி 35 விட அதிகமாக இருக்கின்ற பொழுது, அவர்களுடைய பரம்பரையில் அதாவது சகோதரிகளோ அல்லது தாய்க்கோ இந்த பிரச்சனை இருக்கும்போது அவர்களுக்கு இந்த கர்ப்பகால உயர் குருதிய முக்கமும் அதனுடன் சம்பந்தப்பட்ட ப்ரீஎக்லம்சியா என்ற நிலைமையும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது.
இதை தவிர்த்து கற்பவதி அந்த கால பகுதிகள் எப்படி கவனிக்கப்படுறாங்க? ஒரு கற்பவதியானது அவரது உயர் குருதிய முக்கம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்படும் இடத்து அவர் அடிக்கடி கவனிப்புக்குள்ளாக வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அவருடைய உயர் குருதிய முக்கத்தின் அளவை பொறுத்தோ அல்லது ப்ரீ எக்லம்சியா என்ற நிலைமையின் தன்மையை பொறுத்து சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் விடுதியில் அனுமதிக்கப்பட்டோ அல்லது வெளிநோயாளர் பிரிவிலோ தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றார். அதில் இரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது, அவர்களுடைய குருதிய முக்கம் பரிசோதிக்கப்படுகின்றது. அத்துடன் அவர்களுக்கு மேலதிகமான ஸ்கேன்களும் செய்யப்படுகின்றன குழந்தையின் வளர்ச்சியை சரியாக அறிந்து கொள்வதற்கு. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் உதாரணமாக உயர் குருதிய முக்கம் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே செல்லும் பொழுது நாங்கள் அதற்குரிய மருந்துகளை பரிந்துரை செய்கின்றோம். அவ்வாறு மருந்துகளை பரிந்துரை செய்யும் பொழுது அவர்கள் அந்த மருந்துகளை சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாதவிடின் குருதிய முக்கமானது திடீரென்று ஆகக்கூடும் பொழுது நிலைமைகள் பாரதூரமாக இருக்கும். எனவே அவ்வாறு உயர் குருதிய முக்கமும் ப்ரீ எக்லன்சியாவும் உள்ள ஒரு கற்பவதி மிகவும் உன்னிப்பாக மருத்துவ குழாமினால் கவனிக்கப்பட்டு வருவர். இணைந்திருக்கின்றோம் நலந்தானா நிகழ்ச்சியின் ஊடாக. இன்றைய தினம் கர்ப்ப காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் உயர் குருதி அழுத்தம் தொடர்பாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். சாதாரண ஒரு கர்ப்பவதிக்கும் இப்படியான இந்த உயர் குருதி அழுத்தம் இருக்கின்ற கர்ப்பவதிக்கும் குழந்தை பிறக்கின்ற காலப்பகுதி வந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அவை தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் கற்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கற்பமும் தனித்துவமானது. அவர்களுடைய வயது, அவர்களுடைய உடற்தொழிற்பாடு, அவர்களுடைய பரம்பரை காரணிகள், அத்துடன் அவர்களுக்கு இருக்கின்ற நோய் நிலைமை. உயர் குருதி அமுக்கம் இருக்கின்ற ஒரு கற்பவதி, அத்துடன் அவருக்கு அந்த ப்ரீ எக்லம்சியான்ற நிலைமையும் சேர்ந்து இருக்குமானால் அது அவர்களுடைய நிலைமையின் தீவிர தன்மையை பொறுத்து நாங்கள் குழந்தை பேற்றுக்கான திகதியை தீர்மானிக்கின்றோம். உண்மையிலே எடுத்துக்கொண்டால் இந்த உயர் குருதி அமுக்கத்துக்கும் அதனுடன் சேர்ந்த ப்ரீ எக்லாம்சியா என்ற நிலைமைக்கும் கூடிய சரியான தீர்வு குழந்தையை பிரசவித்தல் ஆகும். என்றாலும் குழந்தை முதிர்ச்சி அடையாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் குழந்தை பிரசவத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது அது குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக மருந்துகளை சிபாரிசு செய்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் ஊசி மூலம் மருந்துகளை கொடுக்கின்றோம். அப்படியிருந்தும் ப்ரெஷர் வந்து கட்டுப்பாட்டுக்குள் வராத சந்தர்ப்பங்களில் நாங்கள் பிரசவத்தை தீர்மானிக்க வேண்டி ஏற்படுகின்றது. அது வந்து தாயினுடைய நிலைமையை பொறுத்து பெரும்பாலும் சிசேரியன் சிகிச்சை மூலமாக குழந்தையை பிரசவிப்பதாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் சாதாரண பிரசவத்துக்கு முயற்சிக்கின்ற பொழுது அது சில சந்தர்ப்பங்களில் நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் தாயினுடைய நோய் நிலைமை தீவிரமாகலாம். எனவே அப்படியான பிரச்சனைகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்வதற்கும் நாங்கள் சிசேரியன் சிகிச்சை முறையை நாடுகின்றோம். அத்துடன் நாங்கள் குறிக்கப்பட்ட திகதியிலிருந்து பெரும்பாலும் முற்கூட்டியே பிரசவத்தை நிகழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தாயினுடைய நோய் நிலைமை காரணமாகவும் பிள்ளையினுடைய வளர்ச்சி காரணமாகவும். ஆனால் அவ்வாறு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது அது சம்பந்தமான விவரத்தை அந்த கர்ப்பவதிக்கும் அவருடைய கணவருக்கும் தெளிவாக விளங்கப்படுத்தி விட்டுத்தான் அவ்வாறான ஒரு முடிவுகளை மேற்கொள்கின்றோம். இது எவ்வாறு தடுக்கலாம்? இது ஒரு மிகவும் பயனுள்ள கேள்வி. எந்த ஒரு நோய் நிலைமையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் ஒன்று அதற்குரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்றிருந்தால் அதனை இல்லாமல் செய்யலாம் அல்லது குறைக்கலாம். அதுக்கு பிரதானமான காரணிகளாக இருப்பது முதலாவது எங்களுடைய உணவு பழக்கங்கள், ரெண்டாவது நாங்கள் ஒரு சிறந்த முறையில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட உடற்பயிற்சியை மேற்கொள்ளுதல், மூன்றாவதாக சில மருந்துகளை பாவிக்கலாம். உதாரணமாக இந்த உயர் குருதி அமுக்கம் அல்லது ப்ரீ எக்லம்சியா என்ற நிலைமையை குறைப்பதற்கு அஸ்பிரின் என்ற மாத்திரை மருத்துவர்களால் சிபாரிசு செய்யப்படுகின்றது. அதாவது நான் முன்பே சொன்னது போல ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது தீவிரமான அபாய காரணிகள் காணப்படும் இடத்து அல்லது
ரெண்டோ அதற்கு மேற்பட்ட மிதமான அபாய காரணிகள் காணப்படும் இடத்து உங்களுடைய வைத்தியர் உங்களை ஆஸ்பிரின் என்ற மாத்திரையை எடுக்க சொல்லுவார். எவ்வளவு காலம் எடுக்க வேணும், எப்படி எடுக்க வேணும் என்பதை வைத்தியர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். ஆனாலும் நீங்கள் வைத்திய ஆலோசனைக்கு பின்புதான் அந்த மாத்திரையை பாவித்துக் கொள்ளல் வேண்டும். அவ்வாறு ஆஸ்பிரின் மாத்திரையை பாவித்துக் கொள்வதன் மூலம் இந்த கற்பகால உயர் குருதிய முக்கம் மற்றும் அதனுடன் சார்ந்த ப்ரீஎக்லெம்சியா என்ற நோய் நிலைமையை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். கர்ப்ப காலத்தில் அதிகமாக பெண்களுக்கு இந்த கால்கள் வீங்குவது இப்படியான சில விடயங்கள் இடம்பெறுது. இதுக்கும் இந்த உயர் குருதி அழுத்தத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறது? கர்ப்ப காலத்தில் சாதாரணமாகவும் பெண்களுக்கு கால் வீக்கம் உருவாகும், அது ஆரோக்கியமான கர்ப்பத்தில் ஏற்படும். ஆனாலும் நீங்கள் வினவியது போல உயர் குருதி அமுக்கம் அல்லது இந்த ப்ரீ எக்லன்சியா என்ற வருத்தம் ஏற்படும் பொழுதும் கால்களில் வீக்கம் ஏற்படும். அதாவது குருதியில் உள்ள புரதமானது சிறுநீருடன் வெளியேறுகின்ற பொழுது அது உடம்பில் பல பாகங்களிலும் வீக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது கால்களில் உள்ள டிஷுக்களில் அல்லது நெஞ்சறையில் உள்ள அறைகளில் தண்ணீர் வந்து தேங்குவதால் தான் அந்த வீக்கங்கள் ஏற்படுகின்றது. இந்த உயர் குருதி அமுக்கத்திலும் மற்றது ப்ரீஎக்லன்சியா என்ற நிலைமையிலும் வீக்கங்கள் ஏற்படும் போது அது பொதுவாக சடுதியாக ஏற்படும். அவர்களால் அதை அறிந்து கொள்ள அல்லது வேறுபடுத்தி கொள்ள முடியும். சில கர்ப்பவதிகள் வந்து சொல்லுவார்கள், திடீரென்று இந்த கைகால் விரல் எல்லாம் வீங்கிட்டுது, முகம் எல்லாம் வீங்கிட்டுது என்று சொல்லின வேண்டு. அப்போ அந்த நிலைமை வந்து உயர் குருதிய முக்கத்தால் வாரதாகத்தான் இருக்கும். சரி, இதை தடுத்து முக்கியமாக அந்த கர்ப்ப காலத்தில் இடம்பெறுகின்ற மற்றொரு நோயாக நீரிழிவு நோய் காணப்படுகிறது. அது எவ்வாறு வந்து ஏற்படுகிறது கர்ப்பவதிகளுக்கு? கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற மிக அடுத்த முக்கியமான பிரச்சனை வந்து கர்ப்பகால நீரிழிவு. நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துவது இன்சுலின் எனப்படும் ஒரு ஹோமோன் ஆகும். கர்ப்ப காலத்தில் பலவிதமான ஹோமோன் மாற்றங்கள் நிகழ்கிறது. அதனால் குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கின்றது. அப்போ ஒரு கர்ப்பவதி வந்து அதிகரித்த குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான இன்சுலினை உற்பத்தி செய்யாத விடத்து அவருடைய குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கின்றது. அதைத்தான் நாங்கள் கர்ப்பகால நீரிழிவு என்று சொல்லுகின்றோம். அதே சந்தர்ப்பத்தில் இன்சுலின் தேவையான அளவு இருந்தாலும் அதனுடைய செயற்திறன் வந்து கர்ப்பகால சில ஹோமோன்களினால் பாதிக்கப்படுகின்றது. அதனால் இன்சுலின் தன்னுடைய முழுமையான திறனை வெளிக்காட்ட இயலாத தன்மை ஏற்படுவதால் குருதியில் குளுக்கோஸின் நிலைமை அதிகரித்து இந்த நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. இது பொதுவாக கர்ப்பத்தின் இரண்டாவது பாதியில் தான் ஏற்படுகின்றது. எனினும் நாங்கள் இதனை கண்டுபிடிப்பதற்கு கர்ப்பம் தரித்த முதல் இருந்தே படிப்படியான பரிசோதனைகள் பல செய்யப்பட்டு வருகின்றது. உதாரணமாக கர்ப்பவதி ஒருவர் முதலாவது தரம் கிளினிக்கு வரும்போது அவருடைய குருதியில் உள்ள குளுக்கோஸின் அதாவது சுகரின் அளவை பார்க்கறதுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அத்துடன் அவருடைய சிறுநீரில் குளுக்கோஸ் வெளியேறுகிறதா என்பதை பார்ப்பதற்கு ஒவ்வொரு தடவையும் அவர்கள் கிளினிக்கு வரும் பொழுது பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. அத்துடன் அவர்கள் ஒரு 4-5 மாதங்களை கடந்தவுடன் ஓரல் குளுக்கோஸ் டொலரன்ஸ் டெஸ்ட் என்ற ஒரு பரிசோதனை செய்யப்படுகிறது. அது அவர்களுக்கு கர்ப்பகால நீரிழிவு நோய் உண்டா என்பதை கண்டுபிடிப்பதற்காக செய்யப்படுகின்றது. இது சம்பந்தமாக நான் மேலும் சில விளக்கங்களை தருவது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய சமுதாயத்தில் பல கர்ப்பவதிகளுக்கு தங்களுக்கு டயபெட்டிக் அதாவது நீரிழிவு இருக்கென்று கண்டுபிடித்தால் அவர்களுக்கு சில நேரம் அது சந்தோஷம் இல்லாத விஷயமாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அப்படியொரு பிரச்சனை இருப்பதை நாங்கள் கண்டுபிடித்தால்தான் அதனால் வரக்கூடிய பாரதூரமான விளைவுகளை தவித்து கொள்ள முடியும். நீரிழிவு நோயானது கர்ப்பவதியையும் பாதிக்கின்றது, அவருடைய சேயையும் பாதிக்கின்றது. அப்போ இந்த குளுக்கோஸ் டொலரன்ஸ் டெஸ்ட் என்று சொல்லுகிற பரிசோதனை வந்து
பொதுவாக 24லேருந்து 28 கிழமைக்குள்ள தான் செய்யப்படுகிறது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் வைத்திய நிபுணர் அதை ஆரம்பத்திலேயே செய்ய சொல்லுமாறு அறிவுறுத்துவர். அது அவர்களுக்கு முன்பைய கற்பங்களில் ஏதாவது நீரிழிவு நோய் இருந்தால், அல்லது முன்பு பிறந்த குழந்தை அதீத நிறையுடையதாக இருந்தால், வெறும் சில ஆபத்து காரணிகள் இருந்தால் அந்த பரிசோதனையை செய்ய சொல்லுவார். அப்போ அதை செய்ய வைத்தியர் சொல்வதுபடி, அல்லது அதை செய்கிற தாதிய உத்தியோகத்தரோ மருத்துவமாக சொல்றதின்படி அவர்கள் சரியான அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த பரிசோதனையை மேற்கொண்டால் நாங்கள் கர்ப்பகால நீரிழிவை கண்டறிந்து கொள்ளலாம். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கர்ப்பம் தரிக்க முடியுமா? ஆம், அவர்கள் கர்ப்பம் தரிக்க முடியும். ஆனால் அதற்கு முதல் அவர்கள் ஒரு தங்களுடைய நீரிழிவு சம்பந்தமாக இந்த வைத்தியரிடம் மருத்துவ ஆலோசனைகளையும் அவர்கள் அது சம்பந்தமான மருந்துகளையும் பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களை சந்தித்து முதல் தங்களுடைய நீரிழிவு நோயானது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து கொள்ள வேண்டும். அத்துடன் நீண்டகால நீரிழிவு நோய்கள் நோய் இருக்கின்ற பொழுது அது அவர்களுடைய சில அங்கங்களை பாதிக்கும். அவ்வாறான ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு அவர்கள் தங்களுடைய நீரிழிவை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதற்காக உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு திட்டமிடல் ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் மிக முக்கியமான விடயம், அவர்கள் சாதாரண பெண்கள் ஒரு நோயில்லாதவர்கள் கர்ப்பம் தரிக்க முதல் நாங்கள் சொல்வது அந்த ஃபோலிக் அமிலம் என்ற டேப்லெட் எடுக்க வேண்டும் என்று. இவர்கள் கொஞ்சம் அதிகரித்த டோஸ், அதாவது 5 மில்லிகிராம் ஃபோலிக் அமிலம் மாத்திரையை ஆக குறைந்தது 3 மாதத்துக்கு முன்பாவது பாவிக்க தொடங்க வேண்டும். இப்போது கர்ப்பவதி பெண்ணுக்கு நீரிழிவு நோய் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கு அந்த நோய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எவ்வாறு நாங்கள் இனம் காண முடியும்? ஒன்று வந்து நான் சொன்னது போல ஆரம்பத்தில் அவர்களுடைய குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவை பரிசோதிப்பதன் மூலமும், அது குறிப்பிட்ட அளவுக்கு மேற்படும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் குருதி சிறுநீரில் உள்ள குளுக்கோஸின் அளவை வைத்துக்கொள்ளும். ஆனால் அதை சரியாக நாங்கள் கண்டுபிடிப்பதென்றால் நான் சொன்ன அந்த ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், அதாவது அவர் அந்த பரிசோதனை செய்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பிருந்தே சாதாரணமாக எப்படி அவர்கள் உணவு பழக்கங்களை வைத்துக் கொள்கிறார்களோ அப்படி சாப்பிட வேண்டும். பரிசோதனை செய்வதற்கு முதல் நாள் இரவு 10 மணிக்கு பிறகு சாப்பிடக்கூடாது. அவர் 8 மணித்தியாலம் ஆக குறைந்தது எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும். நீர் வேணுமென்றால் அருந்தலாம். அடுத்த நாள் காலையிலே அவர்கள் சென்றவுடன் அந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்று இரத்த மாதிரியை எடுப்பார்கள். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவு குளுக்கோஸை நீரில் கரைத்து அருந்த கொடுப்பார்கள். அதை அருந்தின பிற்பாடு 1 மணித்தியாலத்திலும் 2 மணித்தியாலத்திலும் இரத்த மாதிரிகளை சேகரித்து அதில் வரும் பரிசோதனை முடிவுகளை கொண்டு அந்த பெண்ணுக்கு நீரிழிவு நோய், கர்ப்பகால நீரிழிவு நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பார்கள். இனிவரும் காலங்களில் அந்த பெண்ணுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படலாம்? கர்ப்பகால நீரிழிவு காணப்படும் போது உண்மையிலேயே அதை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் அது ஒரு ஆரோக்கியமான கர்ப்பமாகவும் இருக்கும், தாயும் சேயும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆனால் அந்த நீரிழிவு நோயானது கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத விடத்து தாயின் குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும் போது அது சேயையும் சென்றடைகிறது. இதனால் குழந்தையின் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கிறது. அதாவது குழந்தையின் மற்ற பாகங்களுடன் ஒப்பிடும்போது வயிறானது மிகவும் பெருத்து செல்கிறது. குழந்தையை சுற்றியுள்ள நீரின் அளவு அதிகரிக்கிறது. இதனால் குழந்தை குறை மாதத்தில் பிறப்பதற்குரிய சாத்தியங்கள் அதிகரிக்கின்றது. பன்னீர் குடம் குறை மாதத்தில் உடைந்து போவதற்குரிய சாத்தியங்கள் அதிகரிக்கிறது. மற்றும் சில சந்தர்ப்பங்களில் இதுவித காரணங்களும் கண்டறியாமலே குழந்தை உள்ளே இறந்துவிடக்கூடிய நிலைமையும் காணப்படுகிறது. அவர்கள் பிரசவத்துக்கு சென்றாலும் அந்த பிரசவம் ஒரு சிரமமானதாக இருக்கக்கூடும். பிள்ளைன்ற தலை வந்த பிறகு அந்த தோள்கள் சில நேரம் வராமல் இருக்கும். என்ற பிள்ளைன்ற வளர்ச்சி வந்து சரியான விகிதத்தில் இருக்காது. அந்த தாய்க்கு சிசேரியன் மூலம் குழந்தையை பிரசவிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. குழந்தை பிரசவத்தின் பின்னர் சில சந்தர்ப்பங்கள் இரத்த போக்கு கடுமையாக இருக்கும் போன்ற பல தீவிரமான பிரச்சனைகள் இந்த கர்ப்பகால நீரிழிவால் ஏற்படுகின்றது. கர்ப்பகால நீரிழிவு அதற்கு பிறகு பிற்பட்ட காலத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
கர்ப்பகால நீரிழிவு என்று நாங்கள் சொல்லும் பொழுது அது பிள்ளை பிறந்து 6 கிழமைகளால் நாங்கள் மீளவும் அந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் செய்து பார்ப்பது அது நோர்மலுக்கு வந்து விட்டதா என்று. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது நோர்மலுக்கு வந்துவிடும். ஆனால் நீரிழிவு நோயை அடைந்து கொள்வதற்குரிய அது நிலைமைகள் உள்ளவர்களுக்கு அது சில சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து நீண்டகால நீரிழிவு நோயாக காணப்படக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. நலந்தன நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கர்ப்பவதிகளுக்கு ஏற்படுகின்ற பிரதான நோய்களாக இருக்கக்கூடிய உயர் குருதி அழுத்தம், அதை தவிர்த்து நீரிழிவு நோய், இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பது தொடர்பாக இன்று உங்களோடு கலந்துரையாடியிருந்தார் டாக்டர் கஜேந்திரன் அவர்கள். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி டாக்டர். இன்று எங்களோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நீரிழிவு கழகத்தின் தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் சுதர்சினி. நன்றி நேர்களே. நலந்தானா.